வணக்கம். நெருப்பு தமிழர். கனடா டொரண்டோ. டொரண்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கும் மேலாகி, ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட நம்ம 4 ஆண்டுகளை தொடப்போம். 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு இடத்துல ஒரு வாகனத்தை நான் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு வாகனத்தை நானும் ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த வாகனத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாகனத்தில் ஓட்டப்பட்டிருக்கக்கூடிய அது என்ன நோக்கம், அவரினுடைய சிந்தனை என்ன, அவரினுடைய கொள்கை என்ன, இல்லை அவர் ஒரு வேறு விதமான மோகத்தில் இருக்கிறாரா, இல்லை பில்லி சுனியை வைக்கிறாரா, எதற்காக அவர் இப்படியெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த வாகனம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் பார்க்கும்போது, நான் பனிப்பொழிவு காலங்களாக இருக்கட்டும், இந்த இப்போ நம்ம சம்மராக இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலங்களாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலுமே இந்த வாகனம் ஒரே இடத்துல தான் நின்று கொண்டு இருக்கின்றது. அதனால் இன்றைக்கு அந்த வாகனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே அதே சாலையில் நிற்குது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து கியூன்ஸ்டேல் காக்ஸ்வெல் இணைப்பு சந்திப்பில் இருக்கிறேன். இது வந்து அதாவது இன்னொரு இடம் பக்கத்தில் இடம்னு சொல்லும்போது ஓகானர் காக்ஸ்வெல் என்றும் சொல்லலாம். இந்த வாகனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது உண்மையிலேயே அவருடைய அனுமதி பெறலை. இது வாகன சாலையில் நிற்குது. சண்டைக்கு வரும்போது சமாளிக்க வேண்டியது தான், இல்லைன்னா சட்டையை கழட்டி வச்சுட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது தான். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனாலும் தொடர்ந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பழமொழியில், அதாவது காமெடியில் சொன்ன மாதிரி ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறது போல். பார்ப்போம், நம்மளுடைய வழிவழி தளத்திற்காக ஒரு சில ரிஸ்க் எடுப்போம். ஆனாலும் இதை தளத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் விளம்பரத்திற்கான நோக்கம் அல்ல, விழிப்புணர்வுகளுக்கான ஒரு நோக்கம். இதில் அந்த வாகனத்தில் என்னென்ன எப்படி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கியூன்ஸ்டே காக்ஸ்வெல் அவென்யூ. இதுதான் அந்த இணைப்பு சந்திப்பு. இந்த இணைப்பு சந்திப்பில் சுற்றி வீடுகள்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. சுற்றி வீடுகள் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இது எதற்காக இப்படி ஆக்கப்பட்டிருக்கு, எது இவருடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியலை. அந்த வாகனத்தில் எல்லா இடங்கள்லேயும் அதாவது ஸ்டார்லாம் குத்தியிருக்கு. ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் இவர் வந்து ஒரு இத்தாலிய நாட்டை சேர்ந்தவராக தான் இருப்பார். அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக இந்த கணிப்பு தவறாது, பொய்யாகாது. ஒரு 30-50 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் கனடாவிற்கு வந்திருப்பார் அப்படிங்கிறது தான். வாகனத்தில் எத்தனையோ மாற்றங்களான நம்ம வாகனங்கள்லாம் பார்க்குறோம். விதவிதமான ஸ்டிக்கரிங் பண்ணக்கூடிய வாகனங்கள், அதை வந்து வித்தியாசமாக அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாகனங்களாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து அவரினுடைய நோக்கம் என்ன, அவர் எதுவும் கொள்கை சார்ந்து செயல்படுறாரா, இல்லை எதற்காக அவர் இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறது அவரை பேட்டி எடுத்தால் தான் தெரியும். ஆனால் நாம் இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்றோன்னா நிச்சயமாக காவல்துறைக்கு புகார் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அனுமதி பெறாமல் ஒன்றை வந்து படமாக்குவது நல்லது அல்ல. அதுவும் ஒரு சட்டத்திற்கு மீறிய செயல் தான். ஆனாலும் நம்முடைய வலைவலைத்தளங்களில் பயணிக்கக்கூடியவர்களினுடைய ஒரு வித்தியாசமான ஒவ்வொருவரினுடைய ஒரு சிந்தனைக்காக நம்ம இதை பதிவு செய்கிறோம். உள்ளேயும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம உள்ளெல்லாம் போய் படமாக்கணும்னா, ஏதோ உள்ளே வந்து பார்க்கும்போது நம்ம வெங்கடாச்சலபதியெல்லாம் சுற்றி வச்சு ஏதோ எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது மிகவும் முற்றிலும் தவறானது. அதை செய்ய நான் இந்த இடத்துல முன் வரலை. இடத்துல நிற்கிறது நல்லதுக்குள்ளே நடக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இதுதான் அதை இதை நம்ம படமாக்க வேண்டும் என்று நினைத்தோம், படமாக்கிவிட்டோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.